எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சுஹேல். இன்னைக்கு டொராண்டோ தமிழ் கப்பிள் சேனல் மூலயமா நம்ம ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். கனடாக்கு புதுசாக வந்தவங்களோ இல்லை கனடாக்கு வரப்போகிறவங்களோ இல்லை ஏற்கனவே கனடாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடாவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் வந்து ஃப்ரீ. ஓஹிப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ ஓஹிப் கார்டு உங்களோட ஹெல்த் கவரேஜ் எல்லாத்தையும் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஹெல்த் கவரேஜை கவர் பண்ணிவிடும். நீங்கள் காசு எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கனடா ஹெல்த் கேர் வந்து ஃப்ரீ. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கோவிட் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ஃபேமிலி டாக்டரை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஃபேமிலி டாக்டர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நாங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து பேச போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த முக்கியமான வீடியோ எதுக்கு நாங்கள் போட போகிறோன்னா, சப்போஸ் உங்கள் பசங்க சிக் ஆகிட்டாங்க கனடாவில், திடீர்னு ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறோம். ஓகே, குறிப்பு, நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் டாக்டர் கிடையாது, இல்லை நர்ஸும் கிடையாது. நான் ஒரு ஃபாதர் ஃபார் டூ கிட்ஸ். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மெடிக்கல் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்காம ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து த பெஸ்ட் சொல்யூஷன் உட் பி டு ரீச் அவுட் டு ஏ டாக்டர் அண்ட் டாக் டு தெம், சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு நம்ம பேச போகலாம். எங்களோட ரெண்டு கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப ஃபீவரில் வந்து கஷ்டப்பட்டாங்க, ஓகேங்களா? ஒரு கிட்டுக்கு வந்தால் தெரியும் நம்மளுக்கு, இன்னொரு கிட்டுக்கு ஆப்வியஸாக அந்த ஃபீவர் வந்து பரவிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ கனடாவில் இப்போ கோவிட் இருக்கிறதுனால வாக்கின் சென்டர்ஸில் ஃபீவர் இருக்கிறவங்கள வந்து நேரில் நேரில் வந்து வர வைக்கிறது இல்லை, வெர்ச்சுவலாக தான் வந்து பார்க்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு குட்டி பசங்க டாட்லர் இருக்குது, உங்கள் 6 மந்த்ஸ் இருக்குது, இல்லை 1 இயர் இருக்குது, இல்லை 2 இயர்ஸ் குழந்தைங்க நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவலாக அவங்களால எவ்வளோ பார்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இதெல்லாம் வந்து வெர்ச்சுவலாக வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களோட ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். டொராண்டோவில் இருக்கிறவங்களுக்கு கிட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக எந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டே ரெண்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்து வெல் எக்யூப்டாக இருக்குது எங்களோட அனாலிசிஸ் நாங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் போனது. ஒன்று வந்து நார்த் யார்க் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா? இன்னொன்று வந்து சிக் கிட்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ இது ரெண்டு தான் வந்து பிரைமரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் இன்ஃபென்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் அண்ட் டாட்லர்ஸ், சரிங்களா? சின்ன பசங்க வச்சுருக்கவங்க இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டலை குறித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சிக் கிட்ஸ் ஹாஸ்பிட்டல், டொராண்டோ யூனிவர்சிட்டி ஏவில் இருக்குது. அதோட உள்பகுதியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபீவர், ஸோ ஃபீவர் இருக்குது உங்கள் பசங்களுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீவர் எவ்வளோ நாள் இருக்குன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். எனி ஃபீவர் தட் லாஸ்ட் ஃபார் 3 டேஸ் ஆர் மோர், அதாவது 3 நாளைக்கு மேலே ஒரு ஃபீவர் போச்சு அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு எமர்ஜென்சி கேர் தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ கனடாவில் ஃபீவர் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு மெடிசன் இருக்குது, அசிட்டோமினோஃபென் அண்ட் ஐவி ப்ரோஃபென். ஸோ அதை எப்படி கொடுக்கணுன்றது தான் இந்த டாக்குமெண்ட்டில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ ஒரு சைல்டுக்கு வந்து ஃபீவர் நம்ம சொல்லுவோம்னா 100.4 டிகிரி ஆர் ஹையர் இருந்தால் தான் அது ஃபீவர். ஸோ என்ன அமௌண்ட் ஆஃப் அசிட்டோமினோஃபென் கொடுக்கணுன்றது தான் இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு சைல்டோட வெயிட் அண்ட் ஏஜை பொறுத்து அது டிஃபர் ஆகும். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸும் இருக்குது. எல்லா மெடிசனோட ஃபோட்டோஸை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபீவர் அந்த ஃபஸ்ட்டு டே, சே ஃபார் எக்ஸாம்பிள் 12 PM ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அப்போ நீங்கள் டெம்ப்ரேச்சர் மெஷர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஐபி ப்ரொஃபைன் கொடுக்குறீங்க. ஐபி ப்ரொஃபைன்னா அட்வில் அண்ட் மாட்ரின், இந்த ரெண்டு பிராண்ட் நேம் இருக்கும். ஸோ அதை கொடுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 6 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் அட்வில திருப்பி கொடுக்க முடியும். அதுக்கு நடுவில் ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைலினால் கொடுக்கலாம். ஸோ அதை சார்ட்டை தான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ 12 PM ஃபஸ்ட் நீங்கள் ஐபி ப்ரொஃபைன் கொடுக்குறீங்கன்னா 1 PM நீங்கள் டெம்ப்ரேச்சர் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ அப்போயும் ஃபீவர் 101.3 இருக்குன்னா நீங்கள் அப்போ தைலினால் கொடுக்கலாம். அந்த மெஷர்ட் ரேஞ்ச் நீங்கள் கொடுத்துருக்கணும். 2 PM நீங்கள் திருப்பி மெஷர் பண்ணும்போது டெம்ப்ரேச்சர் இருந்துச்சுன்னா எந்த மெடிக்கேஷனும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி 3 PM 4 PM
ஃபைவ் பிஎம்க்கு திருப்பி டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் தைலினால் திருப்பி கொடுக்கலாம். ஸோ தைலினோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், ப்ளஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த தைலினாலோட பாக்ஸில் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தைலினால் டெம்ப்ரா ரெண்டுமே வந்து அசிட்டோமினோஃபென் தான், அதே மாதிரி அட்வில் அண்ட் மார்டின் வந்து ஐபிப்ரோஃபென். ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஜஸ்க்கு இருக்குது. ஸோ கரெக்டான உங்கள் சைல்டோட ஏஜை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மெடிசன்லாம் வால்மார்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டாகார்ட்ல நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு போறீங்க, நீங்க டொராண்டோல இருக்கீங்க அப்படின்னா சிக் கிட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்ல போறேன், ஏன்னா நான் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது அங்கதான் இருந்தது. ஸோ சிக்கிட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொரண்டோ யூனிவர்சிட்டி ஏ ஸ்ட்ரீட்ல இருக்கு. ஸோ அங்கே நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹெல்த் கார்டு வேணும், ஹெல்த் கார்டு கிட்டோட ஹெல்த் கார்டு இருக்கணும், பிளஸ் நீங்க கிட்ட நீங்க கூட்டிட்டு போறீங்க, உங்க இன்ஃபென்ட கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஐடி கார்டு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து முக்கியமான டாக்குமெண்ட் நீங்க போறதுக்கு. மாஸ்க் வந்து நீங்க கிளாத் மாஸ்கே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆன உடனே ரைட் சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி செக் மாதிரி வச்சிருப்பாங்க, சில க்வெஸ்சன்ஸ் உங்களை கேட்பாங்க, ஜென்ரல் கோவிட் க்வெஸ்சன்ஸ் தான். அந்த க்வெஸ்சன்ஸ்க்குலாம் நீங்க நோ சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஒரு மாஸ்க் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. மாஸ்க் கொடுத்துட்டு இப்போதைக்கு கோவிட் இருக்கிறதுனால ஒரே ஒருத்தர் தான் அலோவ் பண்றாங்க, ஏதர் ஒன் பேரண்ட், இன்னொரு பேரண்ட் வெளியே தான் உட்காரணும், நீங்க வந்து உள்ள போக முடியாது, ஓகேங்களா. இதுக்காக நீங்க வந்து பிளான் பண்ணிக்கிங்க, ஏதர் ஃபாதர் இருக்க போறீங்களா இல்ல மதர் இருக்க போறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட கிட்டுக்கு நான் தான் இருந்தேன். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்றும் ஷேர் பண்றேன். ஸோ நான் தான் கூட்டிட்டு போனேன் என்னோட பசங்களை, வைஃப் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா ரைட் சைடில் சிக்கிட்ஸில் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஒரு ரெட் கலர் போர்டு போட்டிருக்காங்க. ஸ்டார் பக்ஸ் ஒரு ஷாப் இருக்குது, ஸ்டார் பக்ஸ் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளே போவீங்க. உள்ளே போன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா. அவங்க வந்து ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி வச்சுக்கிங்களேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் கார்டை செக் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் என்ட்ரிலாம் உள்ளே போடுவாங்க. என்ட்ரிலாம் போட்டுட்டு உங்களோட ஐடி கார்டையும் பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து சீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸ் ஃப்ரம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும். சப்போஸ் ஏற்கனவே அவங்க 7 பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டோக்கன் நம்பர் 8 மாதிரி கொடுத்து 8 தான் போய் உட்கார இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ட்ரையாஜிங். ஸோ இதில் வந்து என்னப்பா எங்களோட குழந்தைக்கு வந்து ஃபீவர் வந்து 104 இருக்குது, இன்னொருத்தங்க 102 இருக்குது, நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து படி நீங்கள் நாங்கள் போவோமா இல்லை செகண்டாக வந்தவங்க ஃபஸ்ட்டாக போகிற சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ரிசப்ஷனுக்கு கொடுக்குற டீட்டெயில்ஸில் அவங்க ஃபீல் பண்ணாங்க, அதாவது உங்கள் குழந்தை வந்து ரொம்ப ஏற்கனவே வந்து ரொம்ப ஃபீவரில் வாடிட்டுருக்கு, இல்லை வந்து பிளட் ஏதாச்சும் லாஸ் ஆகிருக்கு, இல்லைன்னா வந்து லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூஸ் இருக்குது, ஹை அர்ஜென்சி அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இன்னொரு பேசிக் கான்செப்ட் கேனடாவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், நீ உள்ள வரவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. 911 ஏதாவது வந்து எமர்ஜென்சி நம்பர், சப்போஸ் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 911 கால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஃபீவர் இருக்குது, ஓரளவுக்கு உடம்பு சரியில்லை, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நீங்கள் போயே ஆகணுன்ற போது அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக யூஸ் பண்ணி உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனை எவாலுவேட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை நம்பர் கொடுத்து உட்கார வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்பர் படி ஒரு நர்ஸ் வந்து உங்களுக்கு பேர் கூப்பிடுவாங்க, உங்கள் பையனோட பேரோ இல்லை உங்களோட பேரோ இல்லை பொண்ணோட பேரோ கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாஜிங். ட்ரையாஜிங்ன்றது கான்செப்ட் என்ன அப்படின்னா இனிஷியல் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க எனக்கு வந்து ஃபீவர் அதிகமாக இருக்குங்க, பையன் ஃபீவர் பார்த்துங்க அப்படின்னு சொல்லினாலும் அவங்க நர்சஸ் இருப்பாங்க. மொத்தம் 4 ட்ரையாஜிங் பூத் இருந்துச்சு சிக்கிட்ஸில். ஸோ அதில் ஏதாவது ஒரு புக்கத்தை அவங்க உட்கார வச்சுட்டு ஒரு நர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் எடுப்பாங்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க கம்ப்யூட்டரில் வந்து கீ இன் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க எடுக்கும் போது ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அர்ஜென்சி லெவல் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஹை அர்ஜென்சி அண்ட் லோ அர்ஜென்சி இது ரெண்டு தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. எங்களுக்கு வந்து மீடியம் அர்ஜென்சி அதாவது லோ அர்ஜென்சி தான் இருந்ததுனால அவங்க எவாலுவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரிக்கு போனுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டாங்க, இப்போ ஃபீவர் வந்து 3 days மேலே இருந்திருக்கு உங்க கிட்டுக்கு. இப்போ எங்கள் கேஸில் வந்து 3 days ஃபீவர் வந்து 5 days மேலே இருந்ததுனால அவங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி டாக்டரை பார்க்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நர்ஸே வந்து சப்போஸ் நீங்கள் ரொம்ப பயந்துட்டு போயிட்டு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினச்சிங்க போனீங்கன்னா நர்ஸே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்கன்னா ரெஜிஸ்டரே பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து மெடிக்கேஷன் ஃபாலோ பண்ண சொல்லி அமைச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர் பார்த்தே ஆகணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெஜிஸ்ட்ரிங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தனியாக அதுக்கு ஒரு தனியாக ஒரு பிளாக் மாதிரி இருந்துச்சு பக்கத்துலேயே, அந்த இது எங்கும் போவேன்னா அதுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன கண்ணாடி ரூம்குள்ளே ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து உங்கள் நேமை கூப்பிடுவாங்க, ட்ரையாஜிங் முடிஞ்சதுக்கப்புறம் நேம் போயிட்டு மறுபடியும் அந்த ஓஹிப் கார்டு கொடுக்கணும். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு திருப்பி போயிட்டு அந்த நம்பர்லேயே உட்கார சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்க 8 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் திருப்பி போய் அந்த 8 உட்காந்துடலாம். இல்லை அவங்களுக்கு ரூம் அவைலபிளாக இருக்குது, உள்ளே வந்து இப்போ கோவிட்னால கிட்ஸுக்கு சம்மந்தமான விஷயங்கள்னால ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் வந்து கடைப்பிடிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஒரு ரூம்ல எடுத்துட்டு போய் அவங்க உட்கார வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரூம் வந்து க்ளோஸ் ரூம், அந்த ரூம்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, எல்லாம் செக் பண்றதுக்கு அந்த டாக்டர் எல்லாமே இருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் நம்பர் எங்களுக்கு அசைன் பண்ண ரூம் வந்து 23. ஸோ ரூம் நம்பர் 23 நீங்க போய் உட்காந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நர்ஸே எடுத்துகிட்டு போயிட்டு ரூம் நம்பர் 23 உட்காந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வெளியே வராதிங்க, ஏன்னா பக்கத்தில் இருக்க நிறைய சிம்டம்ஸ்லாம் இருக்கு, சொல்ல முடியாது இல்லையா, கோவிடா இருக்க சான்சஸ் இருக்கு, வேற வைரஸஸ் நிறைய இருக்கு, பரவக்கூடாதுன்றதுனால அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே தாங்க வெயிட்டிங் கேம், ஐ எம் வெயிட்டிங்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டாக்டர் எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம அர்ஜென்சி லெவல் பொறுத்து டாக்டர் வந்து அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஹை ரேஞ்ச் பேஷண்ட்ஸ் ஹை அர்ஜென்சியில் இருக்கவங்களெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ இப்போதான் நம்மளோட மைண்ட் கேம்ஸ் வந்து ஆரம்பிக்கும். நம்ம குழந்தைங்க வந்து சப்போஸ் ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தால் அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். என் பொண்ணு என் ஷோல்டர்லேருந்து இறங்கவே இல்லை, செம்ம அழுவை, என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ அந்த அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுங்க, உங்க பசங்களுக்கான டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்க பசங்களுக்கு என்ன டாய்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீவர் இருந்ததுனால எங்க பசங்க வந்து சாக்லேட் எல்லாம் கொடுக்க முடியல, அதனால நான் சாக்லேட் எடுத்துகிட்டு போல, பட் இருந்தாலும் வந்து சேஃபர் சைடுக்கு நீங்க ஒரு ரெண்டு சாக்லேட் வச்சுக்கோங்க, ஹெல்த்தியான சாக்லேட்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க, உங்க பசங்க சாப்பிட்ற சாக்லேட்ஸ் வச்சுக்கோங்க. மூணாவது வந்து போன் சார்ஜர் எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த கிட்ஸ்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா வெளியில போர்டில் வந்து 6 hours போட்டிருந்துச்சு வெயிட்டிங் டைம் டாக்டரை பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஆனால் என்னோட நல்ல நேரம், நாங்கள் போனதுக்கு அப்புறம் 2 hoursலேயே டாக்டர் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆர் 6 hours ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ 6 மணி நேரத்துக்கான எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் சிக்கிட்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ டாக்டர் வருவாங்க. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் வந்து நர்ஸ் எல்லாம் கீப் பண்ணிருக்காங்களோ அதெல்லாமே அவாலுவேட் பண்ணிட்டு நம்ம கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டுட்டு அவங்க அவங்களோட சைட்லேருந்து அவங்க நினச்சாங்க ஓகே பையனை பொண்ணு ரொம்ப சிக்காக இருக்குப்பான்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து அந்த டே அப்படியே போகும். ஒரு 1 hour அங்கேயே இருக்க வச்சாங்க. 1 hourக்கு அப்புறம் என்னால் எங்க பொண்ணால் முடியவே இல்லை, நான் உடனே போயிட்டு டாக்டர்கிட்ட நர்ஸ்கிட்ட அப்படி சைடு வாங்கி அப்படி அப்படி பேசி இது பண்ணேன். திடீர்னு அங்கேருந்து ஒரு குரல், என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் வந்து ஒரு ஐ திங்க் யாரோ சைனீஸோட கொரியன் பேரண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து திவர் ஷவுட்டிங் லைக் வாஸ் சோ மச் ஃப்ரஸ்ட்ரேட்டட், வாட் திஸ் இஸ் கோயிங் ஆன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 2 hours 4 hours ஃபார் 4 hours ஐ ஷுட் வெயிட் ஃபார் அ டாக்டர் அப்படி அப்படின்னு பயங்கரமாக கத்திகிட்டே இருந்தாங்க. அவங்களோட அஸ் அ பேரண்டா அவங்க பெயின்லாம் புரியுது, பட் அஸ் அ டாக்டராகவும் நீங்க நர்ஸாகவும் யோசிச்சு பாருங்க, கோவிட் டைம்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான டைம். ஸோ அதனால நம்ம தான் வந்து கொஞ்சம் ப்ரெஷரை எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு நம்ம பல குழந்தைங்களாம் அந்த ரூம் பிள்ளை நல்லபடியா பாத்துக்கணும்னா இந்த டாய்ஸ் அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒன்ஸ் வந்து டாக்டர் வந்து ஓகேப்பா நீங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு இதுதான் டாக்டர் நேமு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்து இந்த மெடிக்கேஷன் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இது வந்து ஃபீவர் சம்பந்தமாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க குழந்தைக்கு வந்து கையில் அடிபட்டுருச்சு, இல்லை கையில் சின்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டும் திருப்பி அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ரூமுக்கு போவீங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க, எக்ஸ்ரேஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லங்ஸ் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சின்ன பசங்களுக்கு லங்கு எக்ஸ்ரே எடுப்பாங்க. எல்லாமே கிளியராக கட்டாக சூப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. வெயிட்டிங் அதிகம், ஆனால் வந்து ஒன்ஸ் த டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எந்த குறையும் நம்ம சொல்லவே முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இது உங்கள் டொராண்டோ தமிழ் கப்புள். டேக் கேர், ஹாவ் எ குட் டே. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.